வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் லட்சிக்கன் அந்தவனம். இன்றைக்கி என்ன வீடியோனா முருங்கை மரம் பற்றி தான். ஸோ முருங்கை மரத்தை வந்து வீட்டு வாசலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் ரெண்டு இருக்குது. ஸோ கிளை வந்து ஈஸியாகவே உடைய தன்மை இருக்குது அதில். அது மட்டும் இல்லாமல் கம்பளி பூச்சி வந்து முருங்கை மரத்தில் அதிகமாக வரும். அதனால தான் வந்து முருங்கை மரத்தை வீட்டு வாசலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பளி பூச்சி வச்சுருக்கு. அதை எப்படி சாவடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. இங்கே பாருங்கள், இந்த கிளை ஃபுல்லாகவே கம்பளி பூச்சி தான் வச்சுருக்கு, ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். எப்படின்னா, இந்த மாதிரி நெருப்பு வந்து ஜஸ்ட் காட்டினீங்கன்னா அந்த பூச்செல்லாம் அப்படியே கொட்டும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கொட்டுது கீழே. அது இந்த மாதிரி பல பலன் எல்லாம் கொட்டிடும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நெருப்பு காட்டினீங்கன்னா ஒரு மெத்தடு. நெருப்பு காட்டினீங்கன்னா மரத்துக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா நீர்த்தன்மை வந்து முருங்கை மரத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மாதிரி நெருப்பு வந்து தீப்பம் அந்த மாதிரி ரெடி பண்ணி பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே காலி. ஆல்மோஸ்ட் எல்லோரும் காலி ஆகிட்டாங்க, தொங்கிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்களுடைய முருங்கை மரத்தையும் நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. ஸோ எல்லா கம்பளி பூச்சும் கொட்டிடுச்சு, ஆனால் எல்லாமே செத்துருச்சானா சாக்கு கிடையாது, எல்லாமே கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கீழேயும் நெருப்பு வந்து அது மேலே வச்சோன்னா எல்லோரும் காலி ஆகிடுவாங்க. அப்படியும் உங்களுக்கு வந்து எக்ஸசிவாக மீந்து போகுது பூச்சியெல்லாம் இந்த மாதிரி சாகாமே இருக்குன்னா, ஒரு பக்கெட் ஃபுல்லாக சோப் பவுடர் போட்டு அதில் தண்ணி போட்டு நல்லா கலக்கி இந்த பூச்செல்லாம் தூக்கி அதில் போட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வந்து சோப் பவுடர் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். இது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது பூச்சிகளெல்லாம் அதில் போட்டு காலி பண்ணிடலாம். வாங்க, இப்போ இந்த பக்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்சிகள் தான் இருக்குது. இதில் செத்ததும் இருக்குது, உயிரோடதும் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பூச்சிகள் வந்து நம்ம அந்த மரத்துலேருந்து எடுத்துருக்கோம். பக்கெட்டில் தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இந்த அளவுக்கு சோப் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பூச்சிகளெல்லாம் இதுக்குள்ளே போட்டோன்னா காலி ஆகிடுவாங்க. இந்த தண்ணியை இதில் எப்படி ஊற்றிட்டோன்னா அந்த பூச்சிக்கலெல்லாம் வந்து இந்த எரிச்சல் தாங்காமல் செத்து போயிடும். வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டிங்கன்னா அந்த பூச்சிக்கலெல்லாம் செத்து போயிடும். இதை எடுத்து நீங்கள் கீழே ஊற்றிட வேண்டியதான். இப்போ தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் முருங்கை மரத்தை எதனால் வாசலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.